மக்களே அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினடிக்ஸ். இயக்குனர் அஸ்வின் சரவணன் அவரோட இயக்கத்தில் நயன்தாரா நடிப்பில் வெளியாகியுள்ள திரைப்படம் தான் கனெக்ட் திரைப்படம். ஆல்ரெடி வந்து இயக்குனர் வந்து பார்த்தீங்கன்னா மாயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்திருந்தார். உண்மையிலேயே அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு படம். அந்த படத்தை பார்த்துட்டு மக்கள் எல்லாருமே கண்டிப்பாக இந்த படத்தை வந்து அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட தான் போயிருப்பாங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க போகிறதில்ல. அதே டயத்தில் அந்த எதிர்பார்ப்பு வந்து இந்த படம் வந்து பூர்த்தி செஞ்சுச்சா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. அதே மாதிரி ட்ரெய்லருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் மாதிரி எந்த படம் இருக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு பின்பத்தை தான் வந்து கொடுத்துச்சு. அப்படி இருக்கிற ஒரு சமயத்தில் இந்த படம் வந்து என்ன மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் எடுக்கப்பட்ட ஒரு படம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன பட்ஜெட்டில் அழகாக ஒரு குவாரண்டைனை பேஸ் பண்ணி லாக்டவுனில் ஒரு குவாரண்டைனில் இருக்காங்க, இப்படி ஒரு சம்பவம் நடக்குது, அதில் மாட்டிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன கதையை பேஸ் பண்ணி, சின்ன ஆன்லைனை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனால் மாயா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படம், அட்டெம்ப்டே வந்து வேறு மாதிரி இருக்கும். அதோட இதை வந்து கம்பேர் பண்ண முடியாது நம்மளால். ஆனால் பொதுவாக ஒரு மக்களுக்கு ஒரு ஆடியன்ஸுக்கு என்ன தோணும்னா அந்த மாதிரி தான் இந்த படமும் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருக்கும். ஆனால் அதே டயத்தில் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஒர்க்காக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. யூஸ்ஃபுல்லாக வந்து தமிழ் சினிமாக்களில் பேய்களுக்குன்னே வந்து பார்த்தீங்கன்னா பேய் படங்களுக்குனே வந்து நிறையா வந்து ஒரு சென்டிமெண்டலான நிறைய விஷயங்களை வச்சுருப்பாங்க. பேய்க்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீம் இருக்கும், அதே மாதிரி பேய்க்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து வச்சுருப்பாங்க. ஆனால் அது எதுவுமே வந்து இந்த படத்தில் வந்து பயன்படுத்தப்படவே இல்லை. அதே டயத்தில் யூஸ்ஃபுல்லான நிறையா வந்து பேய் படங்களுக்குன்னு உரிய பாணிகள் இந்த படத்தில் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த டேபிளை நகர்த்துறது, அப்புறம் அந்த பேய் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலவே வந்து எரர் பண்ணிடும், அது வந்து டெக்னிக்கல் இல்லை ஆள் இல்லாத டயத்தில் தான் இப்படிலாம் பண்ணோம், இந்த மாதிரியான நிறையா விஷயங்களை வந்து வழக்கமாக தமிழ் சினிமாவுக்கு உரிய பாணிகள் நிறையா விஷயங்களையும் வந்து இந்த படத்தில் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே டயத்தில் டெக்னிக்கல் ஒர்க்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து நிறைய இடங்களில் வந்து உண்மையிலேயே வந்து நம்மளை வந்து பயமுறுத்துது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். மியூசிக்கல் வைஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே வந்து கையாளப்பட்டிருந்துச்சு. பிருத்வி அவர்கள் தான் வந்து மியூசிக் ஸ்கோர் பண்ணியிருந்தார். கேமரா ட்ரிக்ஸுமே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. மணிகண்டன் அவர்களுடைய ஒளிப்பதிவு அதுவுமே நல்லா இருந்துச்சு. அஸ்வின் சரவணன் அவர்களுடைய ரைட்டிங் தான் வந்து கொஞ்சம் வந்து டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா இன்னுமே வந்து ஸ்ட்ராங்காக வந்து ரைட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஸ்டோரி லைன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டோரி லைன். ஸ்க்ரீன் பிளேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே தெரிஞ்சு போயிடுது இதில் வந்து இப்படி நடக்குது, இதுக்கப்புறம் இப்படி தான் முடிய போகுது அப்படின்னு. ஆனால் எந்த விதமான ஒரு எங்கேஜிங்கும் இல்லாமல் இருந்துச்சு. பெரிய கிரிப்பிங்காக உட்கார வச்சு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நைட் எஃபெக்டில் அந்த த்ரில்லரான ஒரு சீன்ஸ் மட்டும்தான், ஒரு பர்டிகுலர் ஒரு 4-5 சீன்ஸ் மட்டும்தான் நம்மளை வந்து உட்காந்துச்சு, சரி எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்போடு உட்கார வச்சுச்சு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நயன்தாரா அவர்கள் வந்து படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பங்களிப்பு என்னவோ அதை மட்டும் செஞ்சுருக்காங்க. அந்த குழந்தையா நசீஃபா அந்த குழந்தை வந்து ரொம்ப சிறப்பாக வந்து நடிச்சிருந்துச்சு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தியேட்டருக்கிலே ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு த்ரில்லர் படம் பார்க்கணும், ஒரு ஹாரர் படம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக போய் ஒரு ஒன் டைம் வாட்சர்களோட பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் கனெக்ட் திரைப்படம். கண்டிப்பாக எல்லாருமே தியேட்டரில் பாருங்கள். ஓடிடியில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, ஏன்னா மாயா இப்போ நம்ம டிவியில் போட்டால் கூட நம்மளுக்கு அள்ளுவிடும். அதே மாதிரி வந்து இந்த படம் இருக்குமான்னு எனக்கு தெரியல, ஆனால் ஓடிடியில் பார்த்தா கண்டிப்பாக வந்து சில பேருக்கு வந்துட்டு என்ன எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கூட தோணலாம். ஆனால் தியேட்டரில் பார்த்தா கண்டிப்பாக ஒரு 1-2 சீன்கள் வந்து உண்மையிலே வந்து அந்த ஹாரர் படம் பார்க்குறவங்களுக்கு ரசிக்கும்படியாக இருக்கும். தியேட்டரில் பாருங்கள். நன்றி, வணக்கம்.